நேற்றைய தினம் சுபீட்சருடைய வார்த்தையை கேட்டு பக்கத்திலே இருந்த சித்திரக்கோலத்திற்கு செல்வது என்று எம்பெருமான் முடிவு செய்கிறார். சித்திரக்கோலத்திலே ரிஷிகள் தங்கியிருந்த ஆசிரமத்திலே தங்கியிருக்கிறார். அவர்களெல்லாம் எம்பெருமானை அடைக்கலம் பற்றுகிறார்கள், சரணாகதி பண்ணுகிறார்கள். எம்பெருமான் ராமன் சொன்னான், நான் காட்டிற்கு வந்தது நலமாக போயிற்று. பவதாம் அர்த்தம் அர்த்த சித்தியர்த்தம் ஆகத்தோகம் எதிர்ச்சையா, உங்களுக்காக உங்களது என்ன நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் இந்த காட்டிற்கு வந்திருக்கிறேன். சத்தியமே ஐயம் வனே வாசகா பவிஷ்யதி மகாஃபலகா, இந்த காட்டிலே நான் வருது உண்டான பலன் இருக்கிறதே அதை இப்பொழுது நான் அனுபவிக்கப் போகிறேன். உங்களை போன்ற சாதுக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வனத்திற்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டதோ என்று எண்ணுகின்றேன். ராமோகம் அஸ்மி பகவன், எனக்கு ராமன் பேரு, லவந்தம் திரத்துவமாக தகாம், உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். தன்மாம் அபிவாதா, உங்களை சேவிக்கிறேன், நீங்கள் எனக்கு அபிவாதா, நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ண வேண்டும். அதுதான் அபிவாதையே அப்படின்னு வந்துடும். அபிவாதையே அப்படின்ட்டு சொல்ல முடியோ, அபிவாதா பெரியவர்களை சேவிக்கும் பொழுது நாம் பிறந்த கோத்திரம் வம்சம் இவைகளை வரிசையாக சொல்லி இந்த வம்சத்திலே வந்த இந்த கோத்திரத்திலே வந்த இந்த பெயரை உடைய நான் உண்மை சேவிக்கிறேன், அறம் அஸ்மி ஓ அப்படின்னு சொல்றான். எதிரே இருக்கிறவன் அவன் சொன்ன உடனே அவன் எந்த கோத்திரமோ அந்த கோத்திரத்தினுடைய வர்க்கத்தை சொல்லி இந்த கோத்திரத்தில வந்த இவன் தீர்காயுஷ்மான்றவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற தகுதி உடையவனா இருக்கணும். அவனுக்கு தான் அபிவாதியை பண்ணணும். தாயார் தாப்பனார் ஆச்சாரியன் தவிர மற்றவர்களுக்கு அபிவாதியை பண்ணணும்னு சொன்னா இந்த தகுதி இருக்கிறவனா பார்த்துதான் பண்ணணும். எத்தனை பேர் இருப்பா நமக்கு தெரியாது, அவளுக்கு தான் பண்ணணும்னு சட்டம் இருக்கு. ராமன் ராமோகம் அஸ்மி, என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தித்தான். அன்னைக்கு ராத்திரி அந்த பரமேஸ்வரிலே தங்கியிருந்தான். மறுநாள் காலையில காட்டுக்கு போறதுக்கு கிளம்புக்கு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ராமனும் இளைய பெருமானும் கிளம்புறா. திராட்டி உள்ளே இருந்து வில்லையும் அம்பையும் கொண்டு வந்து அம்பார் தூணி இருக்க நம்ப வைக்க புட்டில் அதை கொண்டு கொடுத்து போயிட்டு வாங்குவோன்னு அனுப்புறா. அனுப்பிச்சு ஒரு 10 ஸ்லோகம் சீதை ராமனுக்கு சொன்ன அறமொழிகள், சீதை ராமனுக்கு சொன்ன அறமொழிகள் கர்ப்பத்தை சொல்றார். ராமனுக்கு ஒரு மனைவிக்கு தன் கணவன் தர்மத்தை பின்பற்றணும் அப்படின்னு எண்ணம் பண்ணுச்சு, துணிஞ்சு தைரியமா தர்மத்தை சொல்லணும், அதுக்கு வழிகாட்டினவன் சீக்கிரம் தான் தர்மத்தை சொல்ல ஆரம்பிச்சா. என்ன காட்டு கிளம்புறதுல ஒரு விஷயம் சொல்ற ஞாபகம் வச்சுக்கோன்னாரு. ஒரு வாழ்க்கையில மனுஷன் கஷ்டப்படுறான்னு சொன்னா அதுக்கு 3 தான் காரணம். ஏன்டா அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அதுக்கு காரணம் 3 தான். இந்த 3 இல்லாம இருந்தா கஷ்டப்பட மாட்டான், இந்த 3 இருந்தா நிச்சயமா கஷ்டப்படுவான் அப்படின்னா. கவலையை கொடுக்கிறது 3 காரியம் தான். காமஜ நிபரந்துதா ஆசையினால இந்த 3 எண்ணங்கள் உள்ளார். இந்த 3 தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன தெரியுமா? மித்யா வாக்கியம் குருதரம் தஸ்மாத் குருதமே உகே. முதல்ல பொய் சொல்றது மித்யா வாக்கியம், தேவையில்லாத பொய் சொல்றது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில சொல்லப்படுறான்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? முதல்ல தேவையில்லாம பொய் சொல்றது. முன்னம் ஓர் பொய் உரைக்க அதே நிலத்தில இன்னும் ஓர் பொய் உரைக்க, இப்படியே 100 பொய்க்கு அடிப்படையாகிடும். பொய் சொல்லக்கூடாது, அது அழகா பண்ணாத பொய் சொல்லக்கூடாது. பாப்பான் நித்யா வாக்கியம்,
நாட்டுல அநேக பேர் தேவையில்லாம பொய் சொல்றான். அதை விட புரியுது எதுன்னு கேட்டா, பராதாராதிகமனம், மாற்றான் மனைவியை மனதினால் நினைத்தலே தவறு. ராமாயணத்துக்கு கருவே அதுதான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கருதான், மாற்றான் மனைவியை விரும்பவானேயானால் அவன் நிச்சயமாக அழிந்துபடுவான். நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னா, அப்பா உன்னோட பெரிய ஆள்லாம் வாழணம் பொருத மாறு வரையில எடுத்த தோள்கள் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்தனா காரடி மௌனி பத்து சங்கரன் கொடுத்த வாள் இவ்வளவும் வச்சிருந்த ராவணன் அழிந்துபட்டிருக்கிறான். அவையிலால பரதாராபிகமனம் பேராண்மைன்னு ஒரு வார்த்தை உண்டு தமிழ்ல. பிறர் மனைத்தன் நோக்காத பேராண்மை. மாற்றான் மனைவியை பார்த்தா சகோதரியா நினைக்கிற மனோபாவம் வரணும். அந்த மனோபாவம் வரலைன்னா பிரயோஜனம் இல்லை. எனவே மாற்றான் மனைவியை விரும்புவதற்கு அது ஒரு துன்பத்துக்கு காரணம். மூணாவது வினா வைரம் ஜரோத்ரதா, வீரான கோபம். கோபத்துக்கு காரணமே இல்லாம திடீர்னு கோபம். இந்த மூணும் மனுஷன் வாழ்க்கையில சமத்தை கொடுக்கும். ஆகையினால எதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னான். ராமன் ஏற இறங்க பார்த்தாங்க. என்ன சொல்ல போறேன்னா, மித்யா வாக்கியம் நபே பூதம், உங்களோட பன்னெண்டு வருஷம் குடும்பம் நடத்துறீங்க, நீங்க ஒரு நாள் கூட பொய் சொன்னது இல்லை. ஆகையினால பொய் சொல்றது என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்று. பவிஷ்யதி ராகவா, எதிர்காலத்தில் நீங்க பொய் சொல்ல போறதில்லை. அதனால பொய்யினாலே உங்களுக்கு துன்பப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது மாத்திரம் இல்லை, புத்தகா அபிலகனம் ஸ்ரீநாம் பரேசாம் தன்மநாசனம், மாற்றான் மனைவியை விரும்புறதுனால என்ன நன்மை, எங்கேருந்து வந்து உங்களுக்கு நன்மை இருக்கும் அப்படின்னு நீங்களே பலமுறை சொல்லிருக்கீங்க. ஆகையினால தவனாசி மனுஷேந்திரா, அந்த குணம் உங்ககிட்ட இல்லை. மாற்றான் மனைவியை தவறாக பார்க்கும் குணமும் உமக்கு இல்லை. அபௌத்தத்தே பன்னெண்டு வருஷமா பழகியிருக்க இல்லை, இதை வர போறதும் இல்லை. ஆகையால இந்த ரெண்டு நாளையும் உங்களுக்கு துன்பம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மூணாவதா ஒண்ணு இருக்கு பாருங்க, வைரம் பிரியதே மோகாத்து. அவெல்லாம் வந்து காலில் விழுந்து சரணாகதி பண்ணாங்கிறதுனால ராட்சசாருக்கு உங்களுக்கு என்ன பகமை இருக்கு? அவ தனிப்பட்ட முறையில உமக்கு ஏதாவது பண்ணிருக்காளா? அவளுக்கும் உமக்கு ஏதாவது பகை இருக்கா? பகை இல்லாம அவளை அழிச்சு விட்டு மறுகாரியம் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேனே, இது என்ன நியாயம்? நெல்வயிடம் கிரியத்தே மோகாது, அவெல்லாம் சரணாகதி பண்ணா அவ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக வேண்டி இது வந்த வார்த்தையை சொல்லிட்டு. அதனால பிரதிஜா அவள் கொண்டு வந்த பிரதிஜாவீரியம் தண்டகாரண்யவாசினாம், அவளுக்கெல்லாம் உறுதிமொழி கொடுத்துட்டேன். இந்த காட்டில் இருக்க ராட்சசெல்லாம் அழிச்சு விட்டு மறுகாரியம் பண்றேன் அப்படின்ட்டு. ராட்சசால உமக்கு என்ன பண்ணா, உமக்கு அவளும் சண்டை உண்டா, இப்போ நாட்டுக்குள்ள வந்திருக்காளா? அவ ஏதோ காட்டில் இருக்கிறவ, அவளுடைய நடவடிக்கை என்னவோ அதை பண்ணிட்டு இருக்கா. சரணாகதி பண்ணிட்டாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அவள் அழிச்சு விட்டு மறுகாரியம் பண்றேன் அப்படின்னு ராட்சசில பகையெடுக்கிறேன், இது நியாயமானு கேட்டான். ரிஷினாம் ரக்ஷணாய, ரிஷிகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக பதர்ஷம் எது ராட்சசாம், ராட்சசர்களை கொடுறது அப்படின்னு முடிவு பண்றீங்களே. ஏதன் நிமித்தம் தேவனம் தண்டகா இது விஷயம் இப்பதான் எனக்கு புரியுது. இந்த காட்டுக்கையே தண்டகா தண்டகாரண்யம் தெரியுமா, இங்க வந்தாலே அந்த எண்ணம் தான் ஏற்படும் போகுது. சில இடத்துக்கு போனா சில எண்ணங்கள் வருமா, அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்தா எதிரிகளை தண்டிக்கணும் அப்படின்னு தோன்றது. அவன் நமக்கு எதிரியா இருந்தாலும் இல்லாட்டாலும் யாருக்காவது எதிரியா இருந்தா அவனை அழிக்கணும் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, ஒரு மனுஷங்கிட்ட ஆயுதம் இருந்தா அவன் விரும்ப இருக்கிறது இல்லை. அவன் சின்ன கதை சொல்றேன் கேளுங்கன்னா, ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்கோ. சீதை ராமனுக்கு கதை சொன்னான். ஒரு உத்தமமான மனுஷன்,
நல்ல சாது காட்டுல கிடைக்கிற கிழங்கு காய் இதை சாப்பிட்டுட்டு யாருடைய வம்புக்கு போகலாம தனியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த தபமே பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒன்னும் தெரியாதவன். இந்த தபத்தினால அவனுக்கு சக்தி அதிகமா போச்சு. இந்த தபத்தினுடைய ஆற்றல்னால அவன் தேவலோகத்துக்கு போறதுக்கு நிர்ணயம் ஏற்பட்டது. தேவேந்திரன் பார்க்கிறான், இதெல்லாம் இந்த மனுஷன் இங்க வந்துடுவான் போட்டிருக்கே அப்படின்ட்டு அவனுக்கு பயம் வரும். இவரை எப்படியாவது தவத்தை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். என்ன முயற்சி பண்ணாலும் தவத்தை கெடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டான். ஒரு புத்திசாலித்தனமான யோகனை தெரிஞ்சவன். அவன் என்ன பண்ற, மாறு வேஷத்துல வந்து கையில ஒரு கத்தியை கொண்டு வந்து, சுவாமி நான் வெளியில போறேன், திரும்பி வர வரையில் இந்த கத்தியை வச்சிருந்து நான் வரைச்சே திருப்பி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இந்த சுவாமி அவன் தான் பொறுப்பா வச்சுக்கணும்னு கையிலே வச்சுட்டு இருக்காரு. இந்த கையிலே வச்சிருந்தோ அப்படி நடந்து போச்சு, இந்த வாழை அப்படி இருக்காரு. வழியில் இந்த முன்செடியெல்லாம் அறந்து போச்சு. கையிலே முன்செடியெல்லாம் வெட்டு போட்டுருக்கு, இது சும்மா இதுக்கு வெற்ற குணம் இருக்கா போட்டுருக்கு அப்படின்ட்டு எப்போ கையிலே வச்சுட்டு போறதெல்லாம் வெட்டிகிட்டே போனார். வெட்டிகிட்டே போச்சு. கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு பாம்பு இருந்தது, அந்த பாம்பை வெட்டிட்டார். முதல் போல ஒரு பாம்பு சிறு போச்சு. கொஞ்ச தூரம் போனால் ஒரு புதர் இருந்தது, அங்கே வெட்டினா அங்கே ஒரு முயல் இருந்தது, அதை வெட்டிட்டார். இப்படி மிருகங்களை வெட்டினே போக 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 அவருக்கு கோபம் ஜாஸ்தியாகி யார் வந்தாலும் வெட்டுறது அப்படின்னு ஆரம்பிச்சார். தவம் தான் கெட்டு போச்சு. கேவலம் கையிலே ஆயுதத்தை எடுத்த ஒரே ஒரு காரணத்தினால் மிக பெரிய யோகியாகிய தபசியாக அவனே கொலைகாரனாக மாறியிருக்கிறார். ஏன்னா ஆயுதத்தை எடுத்தாலே அடிக்கணும்னு எண்ணம் வந்துடும். ஞாபகம் வச்சுருக்கோம், நாம கையில் ஆயுதம் கொடுத்தது எதுக்குன்னா தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ரெண்டே ரெண்டு தான் பயன், நம்மை சரணாகதி பண்ணுறவங்களை காப்பாற்று அபாயமே வருது, அந்த தர்மம், அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொன்னான். அத்தனை கேள்விதான் எம்பெருமான் இந்த மாதிரி பார்த்து லேசா திருச்சி சொன்னா, அம்மா ஒண்ணு நல்லா புரியுதுன்னா, என்ன புரியுறதுன்னா, இதம் முக்தம் தயா தேவி இவ்வளவு பேசிருக்கியே என்ன காரணம் தெரியுமா, எனக்கு ஒண்ணு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற பயத்துல ஹித்தம் சொல்லியிருக்கேன். எனக்கு அறிவுரையை சொல்லணும்னு நோக்கம் இல்லை, இந்த காட்டுல எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போறதுன்னு ஒரு பயம், ஆகையினால எனக்கு ஹிதம் சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா பாசத்தோட வார்த்தைகளை சொல்றீங்க. ஒண்ணுமில்லை, நீ பிறந்த இடம் ஒசந்த இடம், உன்னை வளர்த்தவன் ஒசந்தவன், ஆகையினாலே தர்மத்தை இப்படி நீ பேசு. பிறந்த இடம் உயர்ந்த இடம், வளர்த்தவனோ மிகப்பெரியவன், ஆகையினாலே இப்படி பேசுற. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இந்த ராட்சசர்கள்லாம் அந்நியாயமா முனிவர்களெல்லாம் கொண்டிருக்காளே, ஒருத்தரை பத்தி நீ கவலைப்படுறது, எத்தனை பேர் அந்நியாயமா கொண்டிருக்கா, அவளை சொல்ல கொடுத்துருக்கா, அவ நிறைய பேரை கொண்டிருக்கான். அவெல்லாம் யாரு, தபஸ் பண்றவா, உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தபஸ் பண்றவா, அவளை போய் தேவையில்லாம கொண்டிருக்கானே. அவ வேற நிறைய கிடைக்கல பாவம், யாருக்கிட்ட போவாவா, அவ எங்கிட்ட வந்து பவான பரமாகதி, நீதான் எங்களுக்கு துணை, நீதான் எங்களுக்கு கதி, நீதான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவ அத்தனை பேரும் கால இருந்து விழுந்தான். நான் பார்த்தேன், ஐயோ பாவம் எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறா, அதனால அவ அதை காப்பாத்துறது சம்சோத்தியமி, அவ சமப்படுறத கேட்டு நான் பொறுமையா இருக்க மாட்டேன். தான் ராமன், ராமனது பக்தர்கள் சமப்பட்டா ராமனுக்கு பிடிக்காது, தன்னுடைய அரியவன் சமப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதனால சம்சுத்தியத்தை கட்சாமி, எதை வேணா பொறுத்துக்க முடியும். என்னை சரணாகதி பண்ணிட்டு ஒருத்தன் என்னையே எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவனுக்கு யாராவது தொல்லை கொடுத்தாங்கன்னா என்னால் பொறுத்துக்கவே முடியாது.
தீபமான பதிஷ்டவம் அப்படின்னு சொல்லிட்டு முனி நாம் அந்யதா தர்த்தும் அவளை காப்பாத்துறேன்னு வார்த்தை சொல்லிட்டேன். இனிமேல் வார்த்தையை என்னால் மீற முடியாது. சத்தியம் இஷ்டம் இமே சதா. நீ சொன்னீங்க இல்லையோ 12 வருஷ காலம் உங்களோட வாழ்ந்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, நான் பொய்யே சொல்ல மாட்டேன் நீ தானே சொன்னேன். அதே மாதிரி சத்தியத்தை காப்பாற்றுறது தான் எனக்கு தர்மம். ஆகையினாலே சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது தான் தர்மம். அதனால இந்த ரிஷிகளை காப்பாற்றியே தீரலாம். அந்த ரிஷிகளை காப்பாற்றுறதுக்காக நான் சண்டை போட ஆரம்பிச்சேன்னா இந்த சண்டையில யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு தெரியாது. சொல்ற மாதிரி அப்பியம் ஜீவிதம் ஜஸ்யாம் அப்படி ஒரு சண்டை ஏற்பட்டதுன்னா ரிஷிகளை காப்பாற்றுறதுக்காக ராட்சசர்களோட நான் சண்டை போட்டேன்னா என்னுடைய பிராணனை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். அந்த முனிவர்களை சாதுக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போரிலே என்னுடைய பிராணனை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அதற்கும் தயாராக இருக்கிறேன். அவர்களை காப்பாற்ற முனைவதனாலே அவர்கள் சரணாகதியை பறிக்க வேண்டும் என்பதற்காக நான் போரிடப் போகிறேன். போரிடுவதை பார்த்து ராட்சசர்கள் கோபமுற்று உனக்கோ அல்லது லக்ஷ்மணனுக்கோ ஏதாவது தீங்கு செய்வார்களானால் அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். எனக்கு ஆபத்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார், உனக்கு ஆபத்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார், லக்ஷ்மணனுக்கு ஆபத்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார். நது பிரதிஜான் சம்சுத்திய சொன்ன வார்த்தைய மீறி ஒரு காலையும் பண்ண மாட்டேன். ஆகையினால பிராமணேபியோ விசேஷத்தகா பொதுவாகவே சத்தியத்தை காப்பாற்றுவேன். இங்கே பிராமணர்களுக்காக நிச்சயமா சத்தியத்தை காப்பாற்றுவேன், உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு வால்மீகி எழுதியிருக்காரு. பிராமணேபியோ விசேஷத்தகா அப்படின்னு 2 சொற்கள் இருக்கு. குறிப்பாக பிராமணர்களுக்கு குறிப்பாக அந்த வார்த்தை எதுக்கா ராமன் போட்டான் அப்படின்னா, சாதுக்கள்னு சொல்லதே 32 குணங்கள் இருக்கணும். ஒருத்தன சாது அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு 32 குணம் இருக்கணுமா? உத்தவர்கிட்ட எந்தகவன் கண்ணன் சொல்லி இருக்கான் பாகவதத்துல. இந்த 32 குணத்தையும் நான் பட்டியலிட்டு எழுதின ஒரு வியாசம் எழுதிட்டு எழுதினேன். இந்த குணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது நான் பாகவதம் இல்லை. பாகவதம் வெறும் வாயால சொல்றதும் இல்லை, ரொம்ப உயர்ந்த குணங்கள். முதல்ல அவளுக்கு என்னன்னு கேட்டாக்க மற்றவ நன்னா இருக்கணும், அதுதான் எண்ணம் வரும். மனதினாலும் வாக்கினாலும் செயலினாலும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் சர்வேஸ்வரனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, மன அடக்கத்தோடு, உடலடக்கத்தோடு, அமைதியாக எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு வாழ்வை நடத்துகின்ற உத்தமர்கள், அந்த உத்தமர்களுக்கால அவர்கள் விசேஷதா பிராமணா. ரொம்ப அழகான ஒரு குரல், அந்தனர் என்போர் அறவோர் அப்படி எவ்வியிருக்கும் செந்தன்மை கொண்டு ஒருகளார். எல்லா ஜீவராசிகளையும் அன்புறனர். எல்லாம் வாயாட சொல்லிட்டு தான் போறாரு. சர்வபூதஸ்தம் ஏக்கம் நாராயணம்னு சொல்லிட்டு தான் போறாரு. எல்லா ஜீவன்களிலையும் பகவான் இருக்கிறது சத்தியமா இருந்தா நாம யாருக்கும் எந்த காலத்திலையும் தீங்கே நினைக்க கூடாது. அதனால தீங்கே நினைக்காத, அது மட்டுமல்ல யாரையும் ஹிம்சிக்காமல் தன் உணவை பெறுகின்றவர்கள். சுவாமி தேசிகன் ஆகார நியமம்னு எழுதுகிறார். அதை எல்லாரும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா, பெரிய பெரிய மகான்கள்லாம் பண்றான். சுவாமியினுடைய சமுதாய உணர்வு அதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்காம இருக்கணும்னு சொன்னா ஒரு மனுஷன் தான் என்ன சாப்பிடுறானோ அதை அவனே உற்பத்தி பண்ணணும். சுவாமி என்ன சொன்னார், நீ கத்திரிக்காய் சாப்பிடு, வெண்டைக்காய் சாப்பிடு, வாழைக்காய் சாப்பிடு, அவரைக்காய் சாப்பிடு, புடலங்காய் சாப்பிடு, எதுனா இல்லையா? என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அவாத்து பின்னால ஒரு 100 அடி இடம் இருந்ததுன்னா அதுல சின்னதா ஒரு தோட்டம், ஒரு 10 கத்திரிச்சீர், 10 வெண்டைச்சீர், உடனங்கூடு, அவரை, பாகல், பூசணி, வாழை இதையெல்லாம் போட்டு
அதுலேருந்து கிடைக்கிறத வச்சிருந்து குடும்பத்துக்கு கடன் கேட்டுக்கணும். விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது கடமுக. உனக்கு வேண்டியது நீ அதுதான், அது அப்போதான் சம்மந்திரிக்கும். அதனால ஆகார நியமம்னு வச்சேன், உனக்கு வேண்டியதை நீயே தயார்படும். அப்போ என்ன இருக்க, மற்றவர்களை இன்பிக்காமல் தனது உணவை தானே பெறுகின்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த பிராமணர்கள், அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் என்னையும் அழித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னா, அங்கே இருந்து ராட்சசாருக்கு தொல்லையை கொடுத்து அத்தனை பேருக்கு முடிவை உண்டாக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினார். அகத்தியனுடைய ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறார். அகத்தியர் ரொம்ப பெரியவர், அகத்தியலை புரிந்து கொண்டவன் ஆகையினாலே அகத்தியர். அவர் அகத்தியம் ஏற்ற தெரியுமோ, உள்ளத்திலே இருக்கின்ற பகவானை பிரத்யட்சமாக புரிந்து கொண்டவன் ஆகையினால அகத்தியர். நம்ம உள்ளத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம், உள்ளத்தில் சர்வேஸ்வரன் இருக்கான்னு புரிஞ்சின்றதுனால அவர் மிக பெரியவர். அகத்தியருடைய ஆசிரமத்தை பற்றி போறதுக்கு முன்ன அகத்தியரை பற்றி செய்தி என்ன சொல்றார் வால்மீகி, அவருடைய ஆற்றலுக்கு ஒரே ஒரு கதையை சொல்ற கேளுங்கோ அப்படின்னு வால்மீகி ஆரம்பிக்கிறார். வாதாபி வில்வரன் ரெண்டு பேர், ரெண்டு பேர் ராட்சசர்கள், தவம் பண்ணா தாங்கள் இறக்கக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கிட்டார். வரம் வாங்கிட்ட பிற்பாடு அவளுக்கு ஒரு அல்பத்தனமான ஆசை என்னன்னா, யாராவது பிராமணனை கூப்பிட வேண்டியது, ராமநாதன் சொல்ல வேண்டியது, ஒருத்தர் இன்னொருத்தன ஆட மாறு முடியா பண்ணி இந்த ஆட மாறணுன்றதுக்கான அவனை கொண்டு சமைச்சு அந்த பிராமணன் போட்டு வேண்டியது. ஐயோப்பா அந்த பிராமணன் சாப்பிட்டு எழுந்த உடனே வாதாபி என்னுடைய எழுந்து வா அப்படின்னா அந்தனுடைய வாய்க்கை கெழுத்திண்டு அவன் வெளியில் வந்துடுவான். எப்படி கொள்றது கொள்றதுல இந்த ஸ்லோ பாய்ஸ்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி, இப்படி எல்லா முனிவர்களையும் அந்த மாதிரி கொண்டுட்டு இருந்தா அகத்தியார் வந்தார். இப்போ ரெண்டு பேரும் பிராமண வேஷத்தில் வந்தா வந்து சுவாமி சாதம் நித்திய சாதம் பண்றதா அனுமந்திரணத்துக்கு சுவாமி அவசியம் ஏறணும் அப்படின்னு அகத்தியர் வந்து பிரார்த்திச்சா. அகத்தியர் பார்த்தா தெரிஞ்சு விட்டார் அந்த பயிர்கள் கையில், அதுக்கு என்னப்பா சாத்தியத்துக்கு நிமந்திரம் கொடுத்தா மறுக்க கூடாது, நான் இவர் போனார். இல்வலன் அப்படின்னு இல்லையா, அவன் இந்த வாதாபிய ஆட மாறு ஊத மாற செய்து அவனை கொண்டு அவனை சமைச்சு அரசியலுடைய உணவை கலந்து கொடுத்துட்டான். ஐயப்பா அவருக்கு தெரியாது, சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டு பிற்பாடு ஏ வாதாபி எழுந்து வா அப்படின்னு இல்வலன் கூப்பிடுறான். அப்பதான் தெரியுது, ஓஹோ இந்த மாதிரி பண்றான் போல் இருக்கு. உடனே வாத்தா அப்படின்னு பவா அப்படின்னு வயக்க தலைவிட்டாராம். வாத்தாபி வரமாட்டான் அப்படின்னாப்பா வெல்லவா அப்படின்னு கூப்பிட்டானா இது இல்வலன். பவன் சொன்ன பிரகசன் சிரிச்சுட்டு அகத்தியா சொன்னானா, அகத்தியா முனுசத்தமா குத்தா நிஷ்கிரமிக்கும் சக்தி எங்கேயிருந்து வரப்போறான், நீதான் எனக்கு போட்டுட்டு ஜீர்ணமா போச்சு அப்படின்னு வாத்தாபி ஜீர்ணமா பவான்னு அவ்வளவுதான் வரல. அவ்வளவு ஆற்றல் உள்ளவர். இந்த கதையை எடுக்க எழுத தெரியுமா, மிக பெரிய மகான்கள் என்ன பண்ணுவாரோ அதை அந்த கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது, அவரால் பண்ண முடியும், அவன் பண்ண முடியாது. சின்ன திருஷ்டாந்தம், ஒரு பெரிய ஆச்சாரியன் சிஷ்யனை அழைச்சிட்டு போனால் பக்கத்தூருக்கு போகணும், நடுவில் ஒரு சின்ன ஓடை, அதில் மழை பெஞ்சிருக்கிறதுல ஜலம் நிறைய வருது. இப்போ வாசம் ஓடையின் கரையில் ஒரு பொண்ணு நின்றுருக்கா, அவருக்கு அலந்த கரைக்கு போகணும்னு எண்ணம், அவரால் ஜலத்தில் இறங்கி போகிறதுக்கு பயம், நீச்ச தெரியாது. அது மாத்திரம் இல்லாமல் ஜலத்தில் இறங்கி ஜலம் மேலே இறங்கே வந்தால் ஆடையை நினைஞ்சு மேலே ஆடையை என்ன பண்ணுறது, இத்தனை பிரச்சனை பாவாங்களுக்கு தவிச்சு நிற்கிறான். இந்த ஆச்சாரம் என்ன பண்ணால் அந்த பொண்ணுடைய தவிப்பை புரிஞ்சுட்டார். தோல்ல தூக்கிட்டார், அவர் பார்த்தா ஆக உங்களுக்கு ஓடையை கலந்து அந்த நிலவு உங்களுக்கு பொண்ணை விட்டார். சிஷ்யனுக்கு இப்போ தரணும் சாமி, நான் என்னடா இல்லை அந்த பொண்ணை சோந்துட்டு வந்தேல உங்கள் மனசில் ஒன்றும் விகாரம் ஏற்படலையா அப்படின்னு கேட்டால் சிஷியன். ஆச்சாரம் நான் சொன்னால் ஒரு சுமை இருக்குது, விறகு சுமை இருக்குது, விறகு சுமையை எடுத்துகிட்டு போனால் அதனால் விகாரம் அடையுமா, அது ஏதோ ஒரு கட்டை நீச்ச தெரியாது, ஐயோ பாவம், ஆமாம் அவளை நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டேன், நீ இன்னும் மனசில் சுமந்து கேடா பைத்தியக்காரனா
ஆதார் இருக்கு. ஒரு காரியம் பண்ணா அதுல தர்மம் இருக்கும். அவ பண்றாங்கிறதுக்காக நாம பண்ண முடியுமண்ணா. அவளுக்கே அகத்தையல் பொருந்தவன் ஒண்ணுமில்லை. கர்க்கஸ்ல காட்டுறான், அவன் கத்தியை முழுங்குற மாதிரி காமிச்சு எடுக்கிறான். வேடிக்கை பாக்குறமோ இல்லையோ. இந்த பயனே உள்ள பண்ணிட்டு அவெல்லாம் மகாங்கு. நீர் மேல் நடக்கலாம், அவ ஜாதகம் நடப்பலாம், நெருப்பையும் தின்னலாம், அவ நெருப்பை சாப்பிடுவாராம். அதனால அவளை வந்து மகாங்கிற அவரை பண்ணாத, அந்த சுவாமி பண்ணாத, நாம ஏன் பண்ண கூடாது அப்படின்னா நமக்கு ஆபத்து இருக்கும். அகத்தியனுடைய மிக பெரிய பெருமை அது. அந்த அகத்தியனுடைய ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. அடுத்த சோதர் ஆகாரத்திலே நியமம் உள்ளவர். அப்போ அங்கே வந்து மேஷமாக்கி கொடுத்தானே அது சாப்பிட்டார். அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்த விளையாட்டு. இந்த மேஷத்தை சாப்பிடணும்னு ஆட்டை சாப்பிடணும்னு அவர் சாப்பிடல. சாப்பிட நோக்கம் என்ன, அவருடைய எண்ணம் தவறு. யாருக்காரும் ஒருத்தருக்கு ஆற்றல் இருக்கும், அவன் அழிச்சிடுவான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பண்ண காரணம் அதனால் நேசாகாரம். ரெண்டாவது தவம்னு சொன்னா ஆகாரத்துல நியமம் இருக்கணும். எப்ப வேணா சாப்பிடுறது, என்ன வேணா சாப்பிடுறதுன்றது இல்லையா. அப்படி இருக்கிற வரணும் சதபம் எப்போதுமே. அது உபாசத்தை பரியுபாசத்தாக எப்போதுமே தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. சதாச ரோகம் பகவான் நாமாவே சொல்லிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட அகத்தியருடைய ஆசிரமம். இந்த ஆசிரமத்துக்கு போனா அந்த மாதிரி ஒரு ஆசிரமம் வேற எந்த கதையிலே இல்லை. ஒரு ஆசிரமம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வால்மீகி 7 ஸ்லோகத்துல எழுதியிருக்காரு. முதல்ல அங்கே அமைதியான மான் கூட்டம் நிறைய இருக்குமா. என்ன மான்களுக்கு மிரட்சி அதிகம். மனுஷியாக என்ன ஏற்படுமோ பயப்படுமா. பயமே இல்லாம மான் கூட்டம் இருந்தது. இந்த மான் கூட்டம் எப்படி இருந்தது, அமைதியா இருந்தது. அப்ப அந்த மான் கூட்டத்துக்கு செல்ல கொடுக்கிறவ யாரும் அந்த ஆசிரமத்துல இல்லை. வாசம் மிகப்பெரிய இடம் ஆசிரமம்னா. தத்திர பிரம்மஸ்தானம் அங்க எல்லாருக்கும் இடம் இருந்துதான். ஒரு சின்ன மண்டபம் வச்சுக்கோமே, அங்க பிரம்மாவுக்கும் பக்கத்துல இது அக்னிக்கு இடம், இது சூரியனுக்கு இடம், இது சந்திரனுக்கு இடம், இது குபேரனுக்கு இடம், இது விஷ்ணுவுக்கு இடம், இது அப்படியே வரிசையா எல்லாருக்கும் சின்ன சின்ன இடங்கள். எல்லா தெய்வதைகளுக்கும் அங்கே இடம் இருந்தது. நோக்கம் என்ன தெரியுமா, பகவத ஆராதனம் ஒழுங்காவதம் பண்ணான்னா அந்த எல்லா தெய்வதைகளும் வரும். பயத்தோடோ பக்தியோடோ சேகரியால நாராயணனுக்கு ஒருவன் திருவாராதனம் பண்ணுவானால் அங்கே எல்லாரும் வருவா. அவள் ஆவாகனம் பண்றதுக்காக தனி இடம் இருக்கு. அது நாம என்ன பண்றோம், கர்ப்பம் இருக்கு இல்லையோ அது போடுறோம். அவள் அத்தனை பேர் அங்கே இருப்பார். இந்த அகத்தியனுடைய ஆசிரமத்துல எல்லா தெய்வதைகளுக்கும் நடந்திருந்தது. என் ஜாதகம் என்ன, முதல் சிவகிருஷ்ண டெம்பிள் கட்டினர் அவர் தான் போடுறோம். எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கும்படியா பண்ணது. காரணம் என்ன, அவருடைய தவத்தின் ஆற்றலினாலே எந்த நிமிஷமும் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று தெய்வங்கள் அவரது ஆசிரமத்திலே காத்திருந்தன. அதனால அந்த ஆசிரமத்தை சுற்றி எல்லா தெய்வங்களுக்கும் இடம் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஆசிரமத்துக்குள்ள போனார். இன்னைக்கு கூட சில இடங்கள் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு திருவேங்கடமுடியான கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பக்கம் பூரா 12 ஆழ்வார்கள் பேர், இன்னொரு பக்கம் பூரா 12 திருநாமங்கள் பகவான் பேர், ஏறக்குறைய ஒரு 1000 பூச்செடிகள். ரெண்டு பக்கமும் பூச்செடிகள், 10% இருக்கு, பூ பூத்துட்டு இருக்கு, வாசனம் இருக்கு. ஒரு 100 பக்கம் நீ போறதுக்கே எங்கேயோ தேவலோகத்துக்கு போற மாதிரி இருக்கு. அப்புறம் அவரை பார்த்து சொல்லணும், அந்த நாடு பார்த்து கோவிலுக்கு வரத்துக்குமே அந்த வரியை வச்சிருக்கிற ரொம்ப நன்னா இருக்கிறீர்கள். அகத்திய ஆசிரமத்துல அப்படி இருந்தது. அந்த மாதிரி இங்க இருக்கு. கோவிலுக்கு போகிறதே ஒரு புனிதமான எண்ணம் வரணும். அதனாலதான் அதனால பெரியவரெல்லாம் கோவிலை சுற்றி சோலை கணித்தார். பக்தர் அதாவது பெரியார் வந்து ஒரு மந்தவனம் வச்சாருன்னா காரணம் என்ன, கோவிலுக்குள்ள போகிறதே ஒரு தெய்வீக மனம் வரணும். அப்படி ஒரு ஆசிரமம் இது. ஆசிரமத்துக்கு போனார். அபிவாத்திர தர்மாத்மா ராமன் அகஸ்தியர சேவைக்கு கையை கூப்பிட்டு நின்றுருந்தார். சீத்தை சேவிச்சார், இளைப்பெருமா சேவிச்சார், 3 பேர் நின்றுட்டு இருந்தார். ராமனை வரவேற்றார்.
வரவேற்று உபச்சாரங்களை எல்லாம் பண்ணார் அகஸ்தியர். உபச்சாரங்களை எல்லாம் பண்ணிட்டு, அப்பா ராமா இந்த வில் இருக்கேன், இந்த வில்ல கொடுக்கணும், இதை வச்சுக்கோ, இது வைஷ்ணவம்னு பேர். சாக்சாத் விஷ்ணுடைய கையில இருந்த வில், இந்த வில்ல உனக்கு கொடுக்கிறேன், ஹே புருஷோத்தி ஆகுதா, இதே நீ விஸ்வகர்மா பண்ண இந்த வில்ல வச்சுக்கோன்னார். இப்ப நமக்கு சந்தேகம் வருது. ரெண்டு வில்லு சொன்னான் முதல்ல, ஒன்னு சிவதனுசுன்னு சொல்லி ராவன் அதை வந்து வளைச்சான் அப்படின்னு கதை இருக்கு. ரெண்டாவது தனுசு பரசுராமர் கொண்டு வந்தான்னு இருக்கு. மறுபடியும் இங்க ஒரு விஸ்வதனுசு இருந்து சொல்லதா, இந்த விஸ்வதனுசு எந்த விஸ்வதனுசு அப்படின்னு ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார். இந்த தனுசு இருக்க சாக்சா நித்திய விபூதியில் இருக்க அம்பலம், அந்த பெருமாளுடைய வில், அவதார காலத்தினுடைய வில் அவ ரெண்டு பேருந்தும். ஆனா இந்த வில் இருக்க இது நித்திய விபூதியில் இருக்கிற உனக்கு, நித்திய விபூதியில் இருக்கிற சாரங்க பாணியா இருக்காரு அந்த பெருமாளுக்கு, அவனுக்கு பண்ணப்பட்ட வில். ஆகவே சாக்சா விஷ்ணு கையிலே வைத்திருக்கின்ற வில், இவர் விஷ்ணு பக்தர்களாகினாலே இவர் கையிலே கிடைத்தது. அகஸ்தியர் சிவபக்தர்னு சொல்றாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. என்கிட்ட விஷ்ணுனுடைய முதல் பக்தர் யார் தெரியுமா? பகவன் நாமாவை, நாராயண நாமாவை, ராமநாமை சொல்லுவதிலே பரம மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒருத்தர் உண்டுன்னா அது சிவபெருமான் ஒருத்தர் தானா? ராமநாம ரசிக்காக புராதி ஸ்லோகம் இருக்கு. ராமநாமத்தை சொல்றவர் இல்லையா? ராமநாம ரசிக்காக, ராமநாமத்தை அனுபவிப்பவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான் ஒருத்தர். அதனால இவரை வந்து திருமாவளம் ஆராதனை பண்ணதுனால விஷ்ணு தனுசு இவர்கிட்ட இருந்தது, அந்த தனுசை கொடுத்தார். இதன் திவ்யம் மகாபம் இந்த வில்லப்பா, இது கேபரத்ன விபூஷிதம், இது வந்து சாட்சாத் பகவான் கிட்ட இருந்தது, இது சொல்றதே அதுக்கு ஆதாரம் இருக்கான ஒரு சுவாமி கேட்டார். அதுலயே இருக்கு, நம்ம வால்மீகியில எங்க தேட வேண்டாம். கேம ரத்ன விபூஷிதம், பொன்னாலும் மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட வில் இது. அந்த வில்ல அதெல்லாம் இல்லை, அதனால அப்படிப்பட்ட வில்லாகலும் இந்த வில்ல வச்சுக்கோ, அம்புகள்லாம் இருக்கே வச்சுக்கோ. அம்பு அறா தூணி, இப்ப ராமனுக்கு அம்பு அறா தூணியை கொடுத்தது அகஸ்தியர் தான். அகஸ்தியரை சந்திப்பதற்கு முன்னால ராமன் வச்சிருந்தது அம்பு தூணி தான், அது அம்பு வைக்கிற புட்டில். ஆனா அதுல இருந்து அம்புகளை எடுக்க எடுக்க குறையாம வரும்னு அம்பு அறா தூணியா இருந்தது இந்த அகஸ்தியர் கொடுத்ததுதான். எப்படி சீதைக்கு அங்கே தபஸ்யான அனுசூயா கொடுத்த திருவாபரணங்கள் எதிர்காலத்தில் பயன்பட்டதோ, அப்படி பின்னால கரண் தூஷணன் திருசிர சிவாரோட சட்டப்படுத்த ராமனுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக சாட்சா சர்வேஸ்வனுடைய வில்ல, சர்வேஸ்வனுடைய பக்தனாக இருக்கின்ற அகஸ்திய முனிவர் ராமனிடத்திலே ஒப்படைத்தார். தத்தோப மகேந்திரேனா தேவேந்திரன் இதை கொடுத்தா, அங்கிட்ட உம் அவதாரத்தை தெரிஞ்சு கொடுத்துருக்கான், உங்ககிட்ட தொடர்புடன் வந்திருக்கேன், ஆகையினால் அம்புகளோடு கூடிய புட்டிலோடு கூடிய இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இந்த வில்லு அம்பு அம்பரா தூணி இவைகளை எல்லாம் கொடுத்தார். இவைகளையெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறார். அடுத்து ஒரு பெரிய மலை, அதுல ஒரு கழுகு உட்காட்டுருக்கு. இந்த கழுகை பார்த்து காட்டுற ராமன் நீ யாருன்ட்டு அவன் சொன்னா, நான் அர்ணனுடைய பிள்ளை, எனக்கு ஒரு சமயம் உண்டு, அவருக்கு சம்பாதின்னு பேரு, எனக்கு ஜட்டாயுன்னு பேரு, நான் உங்களுடைய தகப்பனாகிய தசரனுடைய நண்பன், நீங்க என்னுடைய பார்வையிலேயே இருக்கலாம், ஆகினாலே நீங்கள் இங்கேயே இருங்கள் அப்படின்னு ஜட்டாயு சொன்னார். ஜட்டாயு சொன்ன பிற்பாடு பக்கத்துல பஞ்சவதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அந்த பஞ்சவட்டிங்கிற இடத்துல தங்கறது அப்படின்னு ராமன் முடிவு பண்ணான். இளைய பெருமாளை கூப்பிட்டு இங்க தங்கறதுக்கு ஒரு பர்ணகசாலையை அமைச்சு கொடு அப்படின்னான். பெருமான பார்த்து இளைய பெருமாள் கேட்டார், பா உனக்கு வசதியான இடத்துல அமைச்சு கொடுக்கட்டுமா இங்க அமைக்கணுமான்னு கேட்டார். என் வசதியை விட உனக்கு வச்சாங்க அமைச்சா அமைப்பதற்கு சௌகரியமா இருக்குமோ அந்த இடத்துல அமைச்சுக்கோ, என் வசதி எக்கம் இல்லை, லக்ஷ்மணா உன்னுடைய சௌகரியம் அப்படின்னா லக்ஷ்மணன் அருமையான ஒரு பர்ணகசாலையை அமைச்சு கொடுத்தான். அந்த பர்ணகசாலையில முறையா கிரக பிரவேசம் பண்ற மாதிரி ஹோமங்கள் பண்ணி சக்கரவர்த்தி பெருமான் ராமனும் பிராட்டியும் உள்ள எழுந்துள்ளா. இந்த பர்ணகசாலையை பார்க்கிறான் ராமன்,
சுத்தி பாப்பிட்டு கல்ல ஜகமுறதே அழுதுட்டே சொல்ற அப்பா லட்சணா தசரதன் இல்லைங்கிற குறை எனக்கு இல்லடா. நீ பண்றீங்க இந்த பர்ணக சுவாமி அழைப்பை பார்த்த ஒரு தகப்பனா தன்னுடைய பையனுக்கு என்ன வேணும்னு எப்படி யோசனை பண்ணி யோசனை பண்ணி பண்ணுவாரோ அப்படி இந்த பர்ணக சுவாமி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய குணம் நன்னா தெரியுது அப்படின்னா என்ன குணம் தெரியுதுன்னாரு. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற ஒருவனுக்கு மூன்று முக்கிய குணங்கள் தேவை. எல்லாரும் எழுதி வச்சுக்கணும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்றவர்கள் மூன்று எண்ணங்களுடையவாக இருக்க வேண்டும். பாவஜேனா கிருதஜேனா தர்மஜான லக்ஷ்மணா. இப்ப லக்ஷ்மணா உன்னுடைய கைங்கரியத்துல மூணு பார்த்தேன். முதல்ல பாவம், நாம் இந்த கைங்கரியம் செய்தே தீர வேண்டும், எம்பெருமான் உகக்கும்படியாக கைங்கரியம் செய்ய வேண்டும். இந்த பாவம் முதலிலே வர வேண்டும். ஒரு வைத்தியர் ஆஸ்பத்திரிக்குள்ள போறான்னு சொன்னா தான் ஒரு டாக்டர் என்ற பாவம் வர வேண்டும். ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு போறார்னா தான் ஒரு ஆசிரியன் என்ற பாவம் வர வேண்டும். எந்த தொழிலை செய்பவராக இருந்தாலும் அந்த பாவம் இருந்தால்தான் இன்வால்மெண்ட் அப்படி சொல்லணும் இல்லையா, ஈடுபாடு அது இருக்கும். ஆகவே பாவஜேனா. ரெண்டாவது, எம்பெருமான் நமக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறான், அவன் உகக்க வேண்டும், நாம் அவனுக்கு நன்றியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நினைச்சு பார்க்கணும், மனித வாழ்க்கையை அதை ஒப்பிட்டு பார்க்கணும். காத்தாலேந்து சாயங்காலம் வரையில் விரைவு பிறக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு நால்வூர விரைவு பிறந்தான்னா 100 ரூபாய் கிடைக்கிறது கஷ்டம். பகவான் நம்ம ஏசுகுமில் உட்கார வச்சு தினம் 700 ரூபாய்க்கு மேல கொடுக்கறானே, இவ்வளவு தினம் பகவான் நமக்கு பண்ணிருக்கச்சே, நாம அவனுக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா? ஆகவே கிருதஜ்ஞை, எம்பெருமானே இந்த பணியை நான் செய்து இதனால் மக்கள் பயனடைய வேண்டும் என்று இந்த பணியை நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய், எனவே உனக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எம்பெருமான் உகக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர இந்த செயலை செய்வதனால் எனக்கு என்ன லாபம் என்று உண்மையான பக்தன் செய்ய மாட்டான். அவர் கிருதஜ்ஞானன். மூன்றாவது தர்மஜ்ஞானன். நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், நாம் மிருகம் அல்ல. ஆகவே இது நமது தர்மம், மானிட தர்மம். நமக்கு ஒப்படைக்கப்பட்ட செயலை ஒழுங்காக நாம் செய்து முடிப்பது என்பது மானிட தர்மம். எனவே தர்மத்தை காப்பதற்காக, நன்றியை காட்டுவதற்காக நாம் எந்த பணியில் இருக்கோமோ அந்த பணியிலே ஒரு ஆய்வு நமக்கு இருப்பதாக, இன்வால்மெண்ட் இருப்பதாக நினைத்து பணியை செய்ய வேண்டும். இந்த மூன்றும் லக்ஷணத்திலே இருந்தது. த்வயா புத்திரேன தர்மாத்மா சம்ருத்தா அப்படித்தா அம்மாமா, தகப்பனார் இறந்துட்டாரா? இல்லவே இல்லை, உன்னுடைய உருவிலே இப்பொழுது எனக்கு தோற்றம் அளிக்கிறார் என்று எம்பெருமான் பாராட்டினான். அங்கிருந்து கிளம்பி பஞ்சவட்டியிலே அவர்கள் ஆசிரமம் அமைத்திருந்த பொழுது சூர்பனகை என்று ஒருத்தி வருகிறாள்.